இன்றைய தினம் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்திய துணைகாண்டத்தின் ஒப்பற்ற தலைவர் கர்மவீரர் காமராசர் அவர்களுடைய 121ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அழகிரி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது. கர்மவீரர் காமராசர் அவர்கள் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் உதாரணமாக திகழ்பவர். கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் பூமியிலே ஒருவர் வாழ்ந்து சென்றார் என்றால் அது கர்மவீரர் காமராசர் அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். அவர் கொண்டு வந்த திட்டங்களை எந்த அரசாக அதற்கு பிறகு வந்ததாக இருந்தாலும் சரி, அவர் கொடுத்த திட்டங்களை போன்று இன்றும் கொடுக்க இயலவில்லை. கல்வி திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகளுக்கு விவசாய நீர்ப்பாசன திட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, கால்வாய் திட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழிற்துறையிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு திட்டத்திற்கும் முன்மாதிரியாக விளங்குபவர் கர்மவீரர் காமராசருடைய ஆட்சி. இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற திருமிகு தளபதி அவர்களுடைய ஆட்சியும் கூட கர்மவீரர் காமராசர் அவருடைய கொள்கைகளை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்தபொழுது ஒரு பாக்கியமாக கருதி, நானும் அந்த சமயத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது இந்த நாளை கலைஞர் அவர்கள் கல்வி நாளாக அறிவித்தார்கள். இன்றைக்கு அந்த கல்வி நாளிலே மெருகூட்டும் வகையிலேயும் கலைஞர் அவர்களுடைய பிறந்த 100வது பிறந்த தினத்தை நிறைவு கூறும் வகையிலேயும் இன்றைக்கு மதுரையிலே மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக இந்த கல்வி நாளிலே கர்மவீரர் காமராசர் அவருடைய பிறந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு நூலகத்தை அங்கே நிறுவிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தமிழக அரசுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்திய அரசானது வழி தவறிய அரசாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழி தவறிய அரசு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் உலகத்தினுடைய கவனத்தையே ஈர்க்கும் வகையிலே இந்தியாவின் இளைஞர்களின் இதயங்களிலெல்லாம் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற இளைய தலைமுறையின் புதிய நாயகன் ராகுல் காந்தி அவர்கள் குமரி முதல் இமயம் வரை அவர்கள் நடந்தார்கள். நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக எல்லோரும் இந்நாட்டு மக்கள் அனைவரும் சமூகமாக வாழ வேண்டும், சமத்துவ சமதர்ம சமுதாயம் ஒன்று இந்தியாவிலே எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மேற்கொண்டு நடைப்பயணத்தை தொடர்ந்தார்கள். அதற்கு முன்பாக இங்கே கோலாரிலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுகின்ற பொழுது அவர் ஒரு பெயரை சொல்லி, மோடி என்கின்ற பெயரை சொல்லி, இந்த பெயர் இதற்கு உரியதாக இருக்கின்றதே என்ற ஒரு கருத்தை சொன்னார். அதை கயவர்கள், இந்த நாட்டுடைய போக்கை தெரியாதவர்கள், சரித்திரத்தை அறியாதவர்கள், இது எங்களுடைய இனத்தை குறைக்கின்ற சொல், இந்த இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகின்றார் என்று ஒரு அபாண்ட பழியை சுமர்த்தி இன்றைக்கு ஒரு கேடுகட்டத்தனமாக ஒரு நீதிமன்றம் நீதி வழங்கியிருக்கின்றது. நான் இந்த சாதி முறை அடிப்படைகளை நன்றாக அறிந்தவன். தேசிய பட்டியலினத்தோர் கழகத்திலே, நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திலே 6 வருடம் பொது மேலாளராக பதவியிலே இருந்தவன் என்ற காரணத்தினால் இந்த ஜாதி முருகனுடைய முறைகள் அத்தனையும் எனக்கு அத்துப்படி. மோடி என்கின்ற பெயர்
ஜாதி என்று எவனாவது இந்த நாட்டிலே சொன்னான் என்றால் அவன் ஒரு அறிவிலி. அது யாராக இருந்தாலும் சரி. எல்லா சமயத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலேயும் இந்த மோடி இருக்கின்றது. மோடி ஒரு பட்டப்பெயர். நிரவ் மோடி அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அல்ல, அது ஒரு பட்டப்பெயர் மோடி அவர்களுக்கு. நரேந்திர மோடி அவர் இந்து மதத்தை சார்ந்தவர், அது ஒரு பட்டப்பெயர். இந்த மோடி என்கின்ற பெயர் இஸ்லாமியர்கள் மத்தியிலே மட்டும் மத்தியிலேயும் இருக்கின்றது. எப்படி லால் பகதூர் என்ற சாஸ்திரி என்கின்ற பெயர், அந்த சாஸ்திரி என்பது பட்டப்பெயரோ, பெரும்பாலானோர் அது ஒரு ஜாதியினுடைய பெயர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாஸ்திரி என்பது எப்படி ஒரு பட்டப்பெயரோ அதை போன்றதுதான் இந்த மோடி என்கின்ற பெயரும். இந்த ஜாதி முறைகளை பற்றி தெரியாத அறியாத அறிவிலித்தனமாக இருக்கின்ற ஒரு நீதிபதி இன்றைக்கு ஒரு ஜாதியை குறை கூறி சொல்லி இருக்கின்றார் என்று அபாண்டமாக எதிர்பார்க்காத முறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அநீதியை இந்த நாட்டிலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இதை இந்த நாளிலே நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிக மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். கர்ம வீரர் காமராசர் அவருடைய கொள்கையை நாங்கள் சிறமேல் ஏற்று ஜாதி மதம் எனும் அடிப்படையில் இல்லாமல் சமத்துவம் சமதர்மம் என்ற அடிப்படையிலே ஒரு நாட்டை நிறுவ வேண்டும், அது ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே அந்த ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக இன்றைக்கு கர்ம வீரர் காமராசர் அவர்கள் சுத்தமான ஒப்பற்ற அறிவு ஜீவி ஆற்றல் மிக்கோன் பண்பாளன் பகுத்தறிவாளன் அவர்களுடைய பிறந்த நாளிலே நாங்கள் சூருளை ஏற்கின்றோம். நன்றி. போன்
ஆட்சி அகத்தை சூழல்.